எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்க எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருப்போம். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, போர்த் மை டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருக்கு, வெல்கம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அதாவது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஹிப்னோசிஸ் வந்து எப்ப எனக்கு சீக்கிரமா சித்தி ஆகும், ஹிப்னோசிஸ் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும், அந்த பவர் எனக்கு வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த ஹிப்னோசிஸ் ஆற்றல், அதாவது உடம்புல அதிகமான காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம், இந்த காந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும், பிளஸ் இது வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிப்னோசிஸ் இந்த ஆற்றல் வந்து அந்த நொடி பொழுது நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும், நம்ம மனதிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, பிலீவ், அதாவது இந்த நம்பிக்கை மட்டும் உடம்புல மனசுக்குள்ள ஆற்றலா நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா வந்துடும். ஏன் இந்த பிலீவ் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தம் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த பிலீவ் தான். இதுக்குள்ளதான் எல்லா விஷயம் இருக்கு. ஆனா அந்த பிலீவை நம்ம வந்து தனித்தன்மையோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா ஒரு பர்சனா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, சிம்பிள் வே, உங்களை நீங்க நம்புறது. அது எப்படி நம்பலாம் அப்படின்னா, யாராவது சொல்லியோ நீ நம்பு நம்பு அந்த நம்பிக்கை கிடையாது. எக்ஸாம்பிள், அந்த பிலீவ் என்ற ஒரு விஷயத்த வச்சு உங்க உடம்புல இருக்கக்கூடிய செயல்களை செயல்படுத்துறது. நம்ம உடம்புல உதாரணம், ரொம்ப ஃபேட்டா இருக்கும், ரொம்ப குண்டா இருக்கும், பிறகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய காம்ப்ளெக்ஸ், நிறைய பேர் நிறைய வித்தியாசமா இருக்கும். இதை நீங்க சரிப்படுத்தணும். அது எப்படி அப்படின்னா, இப்ப வாக்கிங் போயோ ரன் பண்ணியோ பிராக்டிஸ் பண்ணி ஏதோ பண்ண போறோம், அந்த ஏதோ ஒரு பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, ரொம்ப நிறைய பிராக்டிஸ் பண்ணாதீங்க. சின்ன பிராக்டிஸா, சாதா யோகா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருக்கட்டும், இல்லை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது, ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ், இல்லை தண்டால் தொங்குறது, ஏதோ ஒரு ப்ராக்டிஸ், ஒரே ஒரு ப்ராக்டிஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. பிளஸ் அது கூட பிலீவ், இந்த மருந்தை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அது வந்து செஞ்சு இதை வில் பவர் கொண்டு தான் நீங்க செய்யணும். இது வந்துருச்சு அப்படின்னா உங்க மனம் மூலமா உங்க உடம்பை நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு அதோடைய அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இதை தவிர்த்து வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு இந்த பிலீவ் சிஸ்டத்தை பத்தி நிறைய மத ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லி ஒரு ஐடியில் பார்த்து நம்பி இதை பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மனசுக்குள்ள பிலீவ்னஸ் ஏற்படும். ஆனா இப்ப தனித்துவமா நீங்க வந்து பிலீவை ஏற்படுத்தணும்னாலும் கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வரவே வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமா உங்க உடம்ப நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்குரிய விஷயத்தை மட்டும் தொடர்ந்து செய்தா போதும், பிலீவ் தன்னால வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க மனம் மூலமா உங்க கட்டுப்பா உங்க உடம்ப நீங்க கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா பிறருடைய மனதை ஒருபொழுதும் கட்டுப்படுத்த முடியாது, அவங்களை அறிவியல கொண்டு செல்ல முடியவே முடியாது. அதனால உங்க உடம்ப நீங்க கட்டுப்படுத்தணும். அதாவது நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கேன், என் உடம்ப ஆரோக்கியத்துக்கு எப்படி கொண்டு போனோமோ அந்த பிலீவ் சிஸ்டத்துக்குள்ள போய் நீங்க கொண்டு வரணும். எப்படி வேணா கொண்டு வாங்க, அதாவது இந்த மாதிரி நான் நம்புறேன் என் உடம்ப, அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்க, எப்படி வேணா எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க எதுக்காக அந்த விஷயத்தை உருவாக்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடந்துடும். ஏன்னா பிலீவ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம், வித்தியாசமா ஒரு பிலீவ் சிஸ்டம் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும், வேற ஒரு ரேகை போலதான் அந்த பிலீவ் கூட. பிறகு அந்த நம்பிக்கையை வந்து ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை மூலமா உங்களுடைய ஹிப்னோசிஸ் எனர்ஜி உடம்புல அதிகமாகும், உங்க உடம்பு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறமை வந்துருச்சு அப்படின்னா பிறகு பிறரை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறமை ஏற்படும். எப்படி ஏற்படும், உதாரணம் சொல்றேன். இப்ப உதாரணம், ஒரு கம்பெனில ஒரு பாஸ், ஐடி கம்பெனில ஒரு பாஸ் இருக்காரு வச்சுக்கீங்க, மேனேஜர், அவருக்கு கீழே ஒரு பர்சன் இருப்பாங்க, வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க சொல்றத வந்து இன்ட்ராக்ட் பண்றதோ பேசுறதோ அவங்களுடைய ஆர்டரை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இது ஈஸியா அந்த பிலீவ் சிஸ்டத்து மூலியமா ஒருத்தர் ஹிப்னோசிஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், ஆஃபீஸ்க்குள்ள வந்து அவர் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார். வீட்டுக்கு போனதும் யோசிப்பார், நான் ஆஃபீஸ்ல ஏன் இவ்வளோ ஒர்க் பண்றேன், எனக்கு தெரியலையே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், அவருக்கே தெரியாது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இதுதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் ஈஸியா வரும், ஆனால் அந்த பிலீவ் வந்து 100% இருந்தாலும் இல்லை 10% இருந்தாலும் சிங்கிள் 1% அந்த பிலீவ் இருந்தாலும் அது 100% இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள், ஜீசஸ் அழகா சொல்லுவார், ஜஸ்ட் பிலீவ் வந்து ஒரு மஸ்டர்ட் சீடு
அதாவது கடுகு விதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விதை அளவு இருந்தா போதும் அப்படின்றாரு. அப்ப கடுகு விதை ரொம்ப குட்டியா இருக்கும், அது ஜஸ்ட் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும், முழுசா இருக்கும். அதுதான் 100%. நீங்க சின்னதா பிலீவ் பண்ணா கூட அந்த விஷயம் 100% இருந்தா போதும், கண்டிப்பா ஹிப்னோசிஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா ஹிப்னோசிஸ் வந்துச்சுன்னா அட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணுவோம், ஈஸியா வரும். கண்ணில் அதிகமான தேஜஸ் காந்த சக்தி, முகத்துல தேஜஸ் காந்த சக்தி, இதெல்லாம் தன்னால வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிலீவ் சிஸ்டத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராக்டிஸ், ஒரு 3 மாசம் தொடர்ந்து உங்க உடம்பை மட்டும் ரெடி பண்ணுங்க, வேற எதையும் ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா திருமூல சொல்வார் அழகா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நம்ம உடம்புல உயிரை வளர்க்கணும் அப்படின்னா, அதாவது ஆன்ம சக்தியை நிறைய விஷயங்கள் ஆற்றல் அதிகப்படுத்தணும், பவர் அதிகம் என்னமோ சொல்லுவோம் நம்ம, இதெல்லாத்தையும் அதிகப்படுத்தணும்னா முதல்ல உங்க உடம்பை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். உங்க உடம்பை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா இந்த ஹிப்னோசிஸ் வர்றது சாதாரண காரியம் இல்லை, வராது, நம்பிக்கையும் வராது, பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள போக முடியாது. சில பேர் நான் வந்து அது எனக்கு என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் வந்து வர வச்சுருக்கேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது வந்து லைஃப் லாங்கு கண்டினியூ ஆகாது, பாதிலே போயிடும் சம்டைம். ஸோ இது 100% எப்பவுமே இது இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் பிலீவ். அது 1% பிலீவா இருந்தாலும் அது 100% பிலீவ் பண்ணுங்க. உங்க உடம்பை நீங்க ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட், உங்க உடம்புக்கு தேவையான விஷயத்த உடம்புக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அந்த வில் பவர் மூலியமா மட்டும்தான் அந்த பிலீவ் உங்களுக்கு வரும். அந்த பிலீவை பேஸ் பண்ணி தான் ஹிப்னோசிஸ் ஆற்றல், ஹிப்னோசிஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு வரும். அதர்வைஸ் நமக்கு அந்த திறமை வரவே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் பவரை பயன்படுத்தி தான் பிலீவ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், சாதாரணமாக ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு உங்க உடம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்பை பயன்படுத்தினா அந்த சிஸ்டத்துக்குள்ள போயிடலாம், பிறகு நிறைய மேஜிக்கலான லைஃப் நமக்கு கிடைக்கும். ஆனா இது வர்றதுக்கு கரெக்டா 3 மாசம் ஆகும், கண்டிப்பா 90 நாள் மேல ஆகும். பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ், அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. உங்க ஒருத்தருக்கு உடம்பு வித்தியாசமா இருக்கும், ஆனா 3 மாசம் தொடர்ந்து பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும். அதற்கு பிறகுதான் இந்த ஹிப்னோசிஸ்ல உள்ள நுழையக்கூடிய பிலீவ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ செகண்ட் ஸ்டெப் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பதிவிடுறேன். மிக்க நன்றி.